வண்ணாரப்பேட்டை சுடுகாட்டில் மழைநீர் முழங்கால் அளவுக்கு தேங்கியுள்ளதால் இறந்தவர்களின் சடலங்களை புதைப்பதில் சிரமம். சென்னை நவம்பர் 10 வண்ணாரப்பேட்டையில் உள்ள மூலக்கொத்தளம் சுடுகாட்டில், வடசென்னை பகுதியில் பிராட்வே, சவுகார்பேட்டை, யானைகவுனி, வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், கொருக்குப்பேட்டை ஆகிய பகுதிகளில் இறப்பவர்களின் சடலங்கள், தினமும் 10க்கும் மேற்பட்ட இறந்தவர்களின் சடலங்கள் புதைப்பது எரிப்பது போன்றவை மண்டலம் 5 உள்ள மூலக்கொத்தளம் சுடுகாட்டில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் மழையின் காரணமாக சுடுகாடு முழுவதும் இடுப்பளவு மழைநீர் மற்றும் கழிவுநீர் சூழ்ந்துள்ளதால் இறந்தவர்களின் சடலங்களை புதைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மேடான பகுதியில் இறந்தவர்களின் சடலங்களை எரிப்பதற்கு மட்டும் இடம் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் உடனடியாக தேங்கியுள்ள மழைநீரை அகற்றித்தர கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த 2015 பெய்த மழையின் போது மேலோட்டமாக புதைத்த பிணங்கள் பொதுமக்கள் வசிக்கும் இடத்திற்கு கை கால் போன்றவை மிதந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் இது சம்பந்தமாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, தண்ணீர் தேங்கியுள்ளதால் புற்றுநோய் வரக்கூடிய அபாயம் உள்ளதாக விரைந்து நடவடிக்கை எடுக்க அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.